எலக்ட்ரிக் உரிகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லியும் ஒரு வீடியோஸ் அப்டேட் நியூஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யமஹாவுடைய YDX மோரா எலக்ட்ரிக் சைக்கிள் பைக், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யமஹா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கம்பெனி. இது வெரி உலகம் முழுவதும் மிகவும் பாப்புலரான ஒரு கம்பெனி. எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய டூ வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுறதில் உலகம் ஃபுல்லாக வந்து பாப்புலர் ஆகியிருந்தாங்க. இவங்க வந்து இப்போது அவங்களுடைய புது எலக்ட்ரிக் இ பைக்கை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியுடைய பேர் முன்னாடியே சொன்ன மாதிரி யமஹா YDX மோரா, ஓகேவா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் அவங்களுடைய புது மிட் டிரைவ் இ பைக் மோட்டாரை வந்து பொருத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புது ஃப்ரேம் டிசைன் மூலமாக இந்த வண்டியை வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யமஹா வந்து பார்த்திங்கன்னா, ரோக் சாக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, சஸ்பென்ஷன் அப்புறம் மற்ற சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. வாங்க, இதனுடைய வடிவமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த யமஹா எலக்ட்ரிக் பைக்குடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆங்குலர் சென்சார்ஸ் வந்து பொருத்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டியை ஆட்டோமேட்டிக் ட்ரைடிங் மோடில் வந்து அவங்க இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா, டுவெல் ஃப்ரேம் டிசைன் அப்புறம் சீட் ஹைட் அட்ஜஸ்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குள்ளமாக இருக்கிறவங்களும் இதை வண்டி ஓட்டும்போது அதனுடைய சீட் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யமஹாவுடைய லேட்டஸ்ட் மிட் டிரைவ் மோட்டாரும் இதில் பொருத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து நிறைய சென்சார்ஸ் வந்து செட்டப்பாக பொருத்திருக்காங்க. இதன் மூலமாக இந்த வண்டியுடைய டார்க் வந்து தெரிஞ்சுக்கலாம், ரோலிங் ஸ்பீடை தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் பைக் ஸ்பீடு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சார்ஸ் வந்து பயன்படுத்தும் அப்படின்னு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி, இந்த யமஹாவோட எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்திங்கன்னா, மொத்தம் மூன்று வகையான மோடில் வந்து அவைலபிளாக இருக்குது. டிரைவிங் மோடில் என்னென்ன அப்படின்னா, ஈக்கோ மோட், ஸ்டாண்டர்ட் மோடு, அப்புறம் ஹை மோடு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய புது எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக EXPW மோடுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக இப்போ மலையிலலாம் ஏறுறோம் அப்படின்னு ஏற வண்டி ஓட்டின்னு போகும்பொழுது இதனுடைய பெடல் பண்ணுறதுக்கான பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி 170 ஆர்பிஎம் வரைக்கும் பெடல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இந்த மோடு வந்து வடிவமைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா, மலைங்களில் வந்து பயன்படுத்தி கொள்கிறதுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலையில் வந்து ஏற்றம் இறக்கமாக இருக்கும், அந்த இடத்துல இதனுடைய ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த யமஹா YDX மோரா எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்திங்கன்னா, 500 வாட்ஸ் தின் கொண்ட பேட்டரி மூலமாக பவர் செய்யப்படுது. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி, ஓகேவா? ரிமூவபிள் பேட்டரினாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து மிகவும் ஈஸியாக வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், அப்புறம் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம், ஓகேவா? சார்ஜ் செய்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 500 வாட்ஸ் திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக பவர் செய்யப்படுது. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா யமஹாவுடைய ஒரு சொந்த டிசைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த யமஹா வண்டி 32 கிலோமீட்டர் பர் அவர், அதாவது மணிக்கு 32 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு திறன் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியுடைய மற்ற விவரங்களில் வந்து இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. இந்த எலக்ட்ரிக் பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.